ஆண்டவன் படைக்கும்போது என் மகள் போன்ற தெய்வங்களையும் என் மகன் போன்ற வாலிபர்களையும் ஆண்டவன் வந்து அழகாக படைச்சிருக்கான். பேர் சொல்ல பிள்ளைங்க பிறக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தகுதி பண்ணி கொடுத்து வந்திருக்கான். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என் மகள் போன்ற பெண்கள், என் மகள் போன்ற பெண்களுக்கு ஒரு பெண்களுக்கு கூட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ வேறு உபாதைகளோ ஆண்டவன் படைக்கலை. என்ன காரணம் அப்படின்னாக்கா பெண்கள் பிறக்கும்போதே பாவப்பட்டவர்களாக பிறந்திருக்காங்க. அதனால் ஆண்டவன் வந்து அவங்களுக்கு எந்த விதமான உபாதைகளும் கொடுக்காம தான் பிறக்க வச்சுருக்கான். என் மகன் போன்ற வாலிபர்கள் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சி விஞ்ஞானம் போகிற போக்கில் செல்ஃபோனை பார்த்தேன், நண்பன் சொன்னான், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னான், அவன் சொன்னான், இந்த நிகழ்ச்சி பார்த்தேன், இந்த புத்தகத்தில் இதை படித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விந்தனுடைய மதிப்பு தெரியாமல் விந்து எந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறத அவனுக்கு அறிவே இல்லாத அளவுக்கு படித்தாலேருந்து கை நாட்டு போடுற அளவுக்கு விவசாயம் செய்கிற ஆளுங்கள்லேருந்து இந்த பாதிப்பை பண்ணுறான். இந்த பாதிப்பு பண்ணிக்கிட்டு வரும்போது என்னாகுது, அவனுடைய உடம்பில் விந்து நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே வருது. ஆண்டவன் படைக்கும்போது என்ன சொல்லியிருக்கான், 13 வயசில் விந்தை உற்பத்தி பண்ணி 25 வயசுலும் சேர்த்து வச்சுக்க, 25 வயசுலேருந்து சேர்த்து வச்சுக்கிட்ட விந்தை நீ 35 வயசு, 45 வயசு, 55 வயசு, 65 வயசு, அந்திம காலம் நீ உயிரோடு இருக்கிற வரலாம், நீயும் மனைவியும் சந்தோஷமாக கோயில் குளம் போய்கிட்டு கையை கோத்துக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்குற விந்து கட்டுப்பாட்டை நண்பன் சொன்னான்னு அழிக்கிற, கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னான்னு அழிக்கிற, இந்த காரண காரியங்களால் விந்தை நஷ்டப்படுத்திட்டு வந்துட்டுருக்க. அந்த மாதிரி விந்தை நஷ்டப்படுத்தி பாதிக்கப்பட்டு குழந்தை பாக்கியமே இல்லை, 4 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தலைமை ஆஃபீஸுக்கு கணவன் மனைவி இருவரும் வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் என்னை எதிரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், கண்ணு கண்ணு என்ன விஷயமாக நீங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க, விவரம் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அந்த பெண் சொல்கிறா, என் மகள் போன்ற பெண் எப்படி சொல்கிறான்னாக்க, தாத்தா தாத்தா சமீப காலமாக உங்களுடைய நிகழ்ச்சி வந்து சின்ன திரையில் நான் பார்த்து வந்துக்கிட்டு இருக்கேன், சின்ன திரையில் உங்களுடைய நிகழ்ச்சி வந்து நான் பார்த்து வந்துக்கிட்டு இருக்கேன், அந்த சின்ன திரையில் வந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இவ்விளக்கம் வந்து பல விளக்கங்களை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ நான் என் கணவங்கிட்ட நான் வீட்டில் கேட்டேன், மாமா மாமா இந்த சேலம் சிவராய் தாத்தா சின்ன திரையில் தினசரி சொல்லிக்கிட்டுருக்காரு, அந்த நிகழ்ச்சியை வந்து நான் தினசரி பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த பார்த்துட்டு இருக்கிற நிகழ்ச்சியில் தினசரி அவர் சொல்கிற விஷயங்களை நீங்களும் தானே பார்த்துட்ருக்கீங்க, நீங்களும் தினசரி பார்த்துட்ருக்கீங்க, என்னோட உட்காந்து தான் பார்த்துட்ருக்கீங்க சேலம் சிவராய் தாத்தா விளம்பரத்தை. அந்த மாதிரி பார்த்துட்டு வரும்போது சேலம் சிவராய் தாத்தா என்ன சொல்கிறாரு அதை நான் கேட்டு உங்கள்கிட்ட இப்போ நான் விவரம் கேட்குறேன். மனசாட்சியை தொட்டு நீங்கள் விவரம் சொல்லணுமாம்மா, தாத்தா முன்னாடி நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு விளக்கம் சொல்லணும் அப்படின்னா, ஏமாம்மா திருமணமாகி 3 வருஷத்துக்கு மேலே நமக்கு முடிஞ்சிடுச்சு, ஒரே ஒரு நாள் திருமணம் ஆன நாள்லேருந்து இந்த 3 வருஷம் வரலாம் நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு உங்கள் மனசு நோவக்கூடாதுன்னு ஒரு வார்த்தையோடு இதுவரையிலும் நான் உங்கள்கிட்ட கேட்காமல் கூட வாழ்ந்து சந்தோஷமாக உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது ஒரே ஒரு முறை என்னை இல்லன்பத்தில் திருப்திப்படுத்தி என்னால் முடியலமாமா சிரமமாக இருக்குது விட்டுடுமாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திருமணமான முதல் நாள்லேருந்து இதுவரை நீ உடலுறவு வச்சுருக்கியான்ட்ட மனசாட்சி தொட்டு மாமா தாத்தா முன்னாடி சொல்லு அப்படின்னு அவள் வந்து கேட்டாள். அதுக்கு உடனே அந்த பையன் என்ன சொல்கிறான், அந்த பெண்ணுடைய கணவன் சொல்கிற விஷயங்கள், ஆமாம் ஆமாம் தாத்தா சொல்கிறது நானும் தானே உங்களுடைய தானே பார்த்துக்கிட்டேன் நிகழ்ச்சியில், என்ன காரணம் அப்படின்னாக்க இது ஒரு கௌரவ சம்பந்தப்பட்ட பிரச்சனை, விந்து கட்டுப்பாடுங்கிறது ஒரு கௌரவ சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்ட்டு இதை வந்து நான் வெளியே சொல்லாமல் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மூடி மறைச்சிக்கிட்டு எங்கள் அப்பா வந்து என்ன சொன்னார், டே கண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணலான்ட்டுருக்கிறேன், கல்யாணம் பண்ணலாமாடா அப்படின்னு கேட்டார். நான் வந்து எத்தனை வருஷமாக தவறு செஞ்சு பாதிக்கப்பட்டிருக்கேன், குறைந்தது 8 வருஷத்துக்கு மேலே கை பழக்கத்தில் தவறு செஞ்சுருக்கேன், தவறான பெண்ணுக்கிட்ட உடலுறவு வச்சுருக்கேன், தன்னோட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட உடலுறவு வச்சுருக்கேன், எனக்கு தூக்கத்தில் சக்தி வெளியாகுது, சிறுநீரில் வெளியாகுது, மலத்தில் வெளியாகுது, அந்த மாதிரி வெளியாகிட்டு எனக்கு இல்லன்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லாத நேரத்தில் 8 வருஷமாக தவறு செஞ்சு வந்து விந்து நஷ்டம் படுத்துனதுனால என் உடல்நிலை வந்து என்னுடைய உடல்நிலையை கூட என்னால் பார்த்துக்க முடியாத அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அப்போ இந்த பெண்ணு கேட்குறான், ஏன் இவன் அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னா, அப்பா அம்மாட்டை நான் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது, எப்படி சொல்கிறது அப்படின்னு விட்டுட்டேன் அப்படின்னா. அப்போ ஒவ்வொரு பையனையும் தமிழ்நாட்டில் இருக்க
பையனை பெற்ற தாய் தாப்பினார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னாக்க, என் பையன் தங்கமானவன், என் பையன் தப்பே செய்யாதவன், என் பையனுக்கு தவறு அப்படின்னா என்னன்னு தெரியாது. நான் வளர்த்தின வித மாதிரி தமிழ்நாட்டில் எந்த பெத்த தாய் தகப்பனாரும் வளர்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நினப்பில் அவங்க பையனுக்கு பெண் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனால் என் மகன் போன்ற படுபாவி, என் மகன் போன்ற படுபாவி படித்த முட்டாளாக இருந்து அவன் அப்பாக்கிட்ட சொல்லாமல் இது ஏதோ ஒரு பெரிய குலகுத்தம் செஞ்சிட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு அப்பாக்கிட்ட சொல்லாமல் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிட்டு கல்யாணம் பண்ணுறான். அப்போ வாழ்க்கை என்னளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக என் மகன் போன்ற வாலிபர்களுக்கு தெரியல. அவனை வந்து நான் குறை சொல்லலை, என் மகன் போன்ற வாலிபர்களுக்கு குறை சொல்லலை. ஏன்னா அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படலை. இந்த அளவு சக்தியை 8 வருஷமாக வீண் பண்ணியிருக்கான்னா எந்தளவு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. தாத்தானுடைய நிகழ்ச்சி பார்த்து தான் அவன் திருந்து வந்திருக்கான். அப்போ ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, தாத்தா நீங்கள் எப்படி தாத்தா இதில் குணப்படுத்துவீங்க, எத்தனை மாதம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், கண்ணு சித்த வைத்திய மூலிகை மருந்து வந்து ரத்தத்தில் ஊறி விந்து கட்டுப்பாடு வந்து நீத்து போன சக்தியை பூரா முதல்ல வெளிப்படுத்தி அதுக்கு அப்புறம்தான் விந்து கட்டுப்பாடு பண்ண முடியும். அப்போ அவனுடைய உடல்நிலை உச்சந்தலையிலிருந்து கால்பாகம் வரலும் சத்தை கூட்டி அதில் வந்து விந்து கட்டுப்பாடு அதிகமாக வந்து அதில் வந்து கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கு குறைந்தது 6 மாதத்துலேருந்து 9 மாதம் ஆகுங்கன்னு அப்படின்னேன். அப்போ அத்தனை மாதமாக தாத்தா நாங்கள் பொறுக்கணும் அப்படின்னா, கண்ணு குழந்தை பாக்கியங்கிறது ஆண்டவன் கொடுக்குற சொத்து. உன் கணவனுக்கு ஆண்டவன் ஆரம்பத்திலே கொடுத்துருக்கான். 13 வயசில் விந்த உற்பத்தி பண்ணி 25 வயசுலும் கொடுத்ததை பைத்தியகாரத்தனமாக முட்டாள்தனமாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா மகனை வந்து எதுவுமே சொல்லக்கூடாது, கோச்சு வாங்க இல்லையா, அதனால் சொல்லக்கூடாது. அப்போ அந்தளவு விந்து நஷ்டத்தை பண்ணி வந்துட்டான் இல்லையா, விந்து நஷ்டம் ஆகிட்டு இருக்கும்போது அதில் வந்து பாதிப்பு அதிகமாகி போடுது. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்க, இப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க 6 மாதத்தில் குணப்படுத்து 9 மாதத்தில் குணப்படுத்துன்னு. நீ சேலம் சிவராய் தாத்தட்ட சிகிச்சை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ உன் கணவனுக்கு வந்து உன்னுடைய டெஸ்ட்டில் காட்டினீங்க, 0 பாயிண்டில் இருக்குது, அணுக்களே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் மாற்று மருத்துவத்தில் போய் பார்த்துட்டு அந்த சர்டிஃபிகேட் கொண்டு வந்துருக்கீங்க. அதை பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன், இந்த மாற்றங்கள் இப்போ நீ கொண்டுட்டு வந்து கொடுத்த டெஸ்ட்டு ரிப்போர்ட்டரில் என்னன்னாக்க, சேலம் சிவராய் தாத்தா கொடுக்குற மருந்து நீ முதல் மாதத்துலேருந்து 5 மாதம் முடித்து 6வது மாதம் உன்னுடைய விந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, விந்தில் எவ்வளோ கர்ப்பணுக்கள் உற்பத்தி ஆகிருக்குது, எவ்வளோ விந்து கட்டுப்பாடு வந்திருக்குது, எவ்வளோ ஊர்ந்து போகிற தன்மையோடு இருக்குது அப்படிங்கிறத சேலம் சிவராய் தாத்தா என் மகன் போன்ற வாலிபர்களுக்கு நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி சிகிச்சை ஆரம்பிக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி, சிகிச்சைக்காக மருந்து கொடுத்து அவங்களை அனுப்புகிறேன். அப்போ நான் சொன்னேன், உட்காரு கண்ணு, ஒரு 5 நிமிஷம் உட்காரு, தாத்தா சொல்கிற நிகழ்ச்சி கேளு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னாக்க, இப்போ உனக்கு கணவங்கிட்ட நீ இல்லைன்னு பதில் ஈடுபடுற, கணவன் வந்து உன்கிட்ட இல்லைன்னு பதில் ஈடுபடுறான். ஈடுபடும்போது உனக்கு வந்து இல்லன் பத்தில் ஈடுபடும் போது அவனுடைய வீரியத்தன்மை, ஏன்னா மருந்தில் சாப்பிட்டு குணமாயிடுச்சு, குணமானவனை அவன் இல்லன் பத்தில் அந்த ஆணுறுப்பை இப்படி வளைச்சா கூட வளைக்க முடியாது, அந்தளவு வீரியத்தன்மை உண்டு பண்ணி அதில் இல்லன் பத்தில் ஈடுபடும் போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல முறையில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பான். நீ என்ன சொல்லுவேன், மாமா போதும் மாமா, மாமா முடியல மாமா, சிரமமாக இருக்கு மாமா, விட்டுரு மாமா, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நீ சொல்லுவேன். ஏன்னா அவன் அந்தளவுக்கு இல்லன் பத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த விந்து இருக்கு இல்லையா, ஆண் உறுப்பு பகுதியிலிருந்து வெளியே வரும். வெளியே வரும்போது உன்னுடைய பெண் உறுப்பு வழியாக அந்த டியூப் வழியாக போய் கர்ப்ப பையை போய் அந்த விந்து அடையும். அவன் அதிக நேரம் உடலில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக பீச்சி அடித்து அந்த விந்து டியூப்புக்குள்ளே போய் கர்ப்ப பைக்குள்ளே அடையும். அந்த கர்ப்ப பைக்குள்ளே அடையும் போது அட்டா, என்னுடைய தமிழ்நாட்டு சொந்தங்கள், என் மகள் போன்ற தெய்வங்கள், அந்த கணவங்கிட்டருந்து விந்து போய் கர்ப்பப்பை அடையும் போது அவள் அடையிற மகிழ்ச்சி இருப்பார். அட்ட அட்ட அட்டா, உலகத்தில் எவ்வளோ பெரிய நாட்டையே ஆண்டுக்கிட்டுருன்னு சொன்னாலும் சரி, கோடி கோடியாக சொத்தை கொடுத்தினாலும் சரி, அதில் சந்தோஷப்பட மாட்டா. அந்த மாமன் வந்து இல்லன்பத்தில் ஈடுபட்டு போதும் மாமா அப்படிங்கும்போது அடையிற வெற்றி இருப்பார். அவளை வாழ்க்கை பூரா சந்தோஷம், வாழ்க்கை பூரா சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பெண் என்ன பண்ணுவாள், ஏதோ ஒரு காரண காரியங்களால் நீ சண்டை போடுற, சண்டை போட்டு திட்டி ஊட்ட விட்டு போக வெளியே அப்படின்னு ஏதாவது நீ ஒரு வார்த்தை தெரிஞ்சோ தெரியாமல் சொல்லிட்டீன்னா, என் மகள் போன்ற தெய்வம் என்ன சொல்லு தெரியுமா உனக்கு, தமிழ்நாட்டில் பிறந்தா என் மகள் போன்ற தெய்வம் என்ன சொல்லு தெரியுமா உனக்கு, என் மாமன் தான் வேணும், என் மாமன் தான் வேணும், என் மாமன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
உன்னை சுற்றி 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 வட்டடிப்பா. நீ சோறே போடலன்னா கூட சரி, எனக்கு என் மாமன் தான் வேணும், ஏன் மாமன் தான் வேணும். ஏன்னா இல்லறத்தில் திருப்திப்படுத்திட்ட, சந்தோஷப்படுத்திட்ட, மகிழ்ச்சி பண்ணிட்ட, அவள் வாழ்க்கை போகிற சிரிச்சுக்கிட்டு அளவுக்கு நீ சந்தோஷப்படுத்தி கொடுத்துட்ட இல்லறத்தில், அந்த சுகம் அவளுக்கு போதுங்கிறதுனால தான் உன்னை சுற்றி 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 வட்டடிக்கிறாள். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் என் மகள் போன்ற தெய்வங்கள் ஒவ்வொருத்தருமே அடைஞ்சு குழந்த பாக்கியத்தை பெற்று எடுக்கணுங்கிறதுக்காக தான் சேலம் சிவராத்திரி தான் இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். இப்போ கணவன் வந்து உன்ட்ட இல்லறத்தில் ஈடுபட்டு உனக்கு குழந்த பாக்கியம் உண்டாயிடுச்சு, மாதங்கள் கடந்து போச்சு, உனக்கு பிரசவ டைமில் உன்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கும் போது பிரசவம் ஆனதுக்கப்புறம் உன்னுடைய குழந்தையை பார்க்குறதுக்காக உன்னுடைய அப்பா அம்மா சொந்த பந்தங்கள் அங்கே வருவாங்க. அப்போ சொந்த பந்தங்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய பார்த்துட்டு உன்னுடைய அப்பா அம்மாவும் அட்டா அட்டா என் மகள் மாதிரியே இருக்காளே, ஏன் மகளை அச்சில் பார்த்த மாதிரியே இருக்காளே, அவள் கண்ணத்தை பாரு அப்படியே தான் இருக்குது, முடி கூட சுருட்ட முடி என் புள்ள மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பெற்ற தாய் தகப்பனார் உங்கள் குழந்தைய பார்த்துட்டு வர்ணிப்பாங்க. அதில் பிறக்கிற குழந்தையை தான் உன்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் உன் கணவன் ரத்தத்திலேருந்து ஊறி வந்த குழந்தையை தான் உன்னுடைய அப்பா அம்மாவும் என்ன வர்ணிப்பாங்க, என் மகளை போல் இருக்குது மகளை போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா. அதே மாதிரி பையனை பெற்ற தாய் தகப்பனார் அவங்க சொந்தமாக அங்கே வந்து பார்க்கும்போது அந்த குழந்தையை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, அந்த பையனை பெற்ற தாய் தகப்பனார் என்ன சொல்லுவாங்க, அந்த குழந்தைய பார் வாட்ட சாட்டமாக இருக்குது, அந்த கண்ணை பார் என் பையனுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி கண் இருக்குது, தாடை பார் எப்படி இருக்குது, அந்த தாடையெல்லாம் பார்த்தீங்கன்னா என் பையனை பார்க்குற மாதிரியே இருக்குது, அச்சல் அச்சில் பார்த்த மாதிரி பிறந்திருக்கான் அப்படின்னு பையனை பெற்ற தாய் தகப்பனார் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள் உங்கள் கணவன்கிட்டருந்து ரத்தமாக உற்பத்தி ஆகி விந்து கட்டுப்பாடு வந்து அந்த விந்து கட்டுப்பாட்டில் கர்ப்பன்கள் உற்பத்தி ஆகி அவனுடைய ரத்தத்தில் ரத்தமாக ஊறி அந்த குழந்தை பிறக்குது இல்லையா, அந்த குழந்தை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அம்மா மாதிரி இருக்குது பையன் விட்டார் பையனாட்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு மாற்று கருத்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது யார் மனசையும் குறை சொல்கிறதுக்காகவோ யார் மனசத்தையும் வேதனைப்படுத்துறதுக்காகவோ நான் சொல்லலை, உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ எங்கிட்டே சிகிச்சை பண்ணாமல் அவங்க ரெண்டு பேரும் வேறு இடத்துல போய் சிகிச்சை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், வேறு இடத்துல போய் சிகிச்சை பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தை பிறந்து ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது வேறு ஒரு ஆள் யார் என்ன எந்த ஊர் பேர் நமக்கு தெரியாது, மருத்துவர் சொல்கிறாங்க கர்ப்பணுகளை எடுத்து வச்சு இன்சர்ட் பண்ணுறேன்னு. அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதில் அந்த கர்ப்பம் உண்டாகி மாதங்கள் கடந்து அந்த குழந்தை பிறக்குது, ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கு. அப்போ உன்னுடைய பெற்ற தாய் தகப்பனார் பையனை பெற்ற தாய் தகப்பனார் குழந்தையை பார்க்கறதுக்காக வருவாங்க. அந்த குழந்தைய பார்க்கும்போது உன்னுடைய பெற்ற தாய் தகப்பனார் அந்த குழந்தைய பார்த்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி வர்ணிப்பாங்க, இல்லை பையன் வீட்டார் தான் அப்பா அம்மா வந்துட்டாங்க அவங்க எப்படி அந்த குழந்தைய வர்ணிப்பாங்க சொல்லு பார்க்கலாம். தாத்தாவுக்கு 76 வயசு, 76 வயசை தாண்டி போயிட்டுருக்கேன். அப்போ தாத்தாவுக்கு இந்த விவரம் புரியல, நீங்கள் தான் சொல்லுங்க கண்ணு பார்க்கலாம், நீங்களாம் சொல்லுங்கள் நான் தாத்தா கேட்டுக்கிறேன். வேறு ஒரு ஆள் யார் என்னன்னு தெரியாது, நீங்கள் ஒத்துக்கிறீங்க அவ்வளோதான், புரியுதா. அந்த விந்தை எடுத்து கர்ப்பப்பைகளை வச்சு அதில் பிறக்கிற குழந்தை எப்படா கண்ணு உங்கள் மாதிரி இருக்கும், எப்படி உங்களாட்டம் இருக்கும்,